சம்பந்தப்பட்ட இடத்துல சம்பந்தப்பட்டவங்க சம்பந்தமே இல்லாம பேசுறது தான் குண்டக்க மண்டக்க. குண்டக்க மண்டகல முதலாவது நம்ம பார்க்க போறோம் குண்டக்க மண்டக. அவர் வேலு, அதனால தான் அவர் ஏவா வேலுன்னு நான் குறிப்பிட்டேன். ஏண்டா பல்லு வலியா? நீங்க அறிவு குழந்தனே. ஏவா வேலு அவர்கள் இல்லத்திலும் மருத்துவமனையிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் அவர்கள் ரயில் செய்திருக்கிறார்கள். வீடுகளையோ தோட்டங்களையோ துறவுகளையோ கல்லூரிகளையோ ரெய்டு செய்வது மட்டுமல்லாமல் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ், அந்த கெஸ்ட் ஹவுஸிலே தலைவர் தளபதி அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அவர் தங்கியிருக்கிற பொழுது படுத்துல நிமிஷனால தாங்க முடியலையே. அவர் தங்கியிருக்கிற பொழுது ரயில் நடத்தி இருப்பது கண்டிக்கத்தக்கது. அங்கு எந்த விதமான பொருளும் இல்லை. அவர் கைப்பற்றுவதற்கு ஆனால் ஒரு விலை உயர்ந்த பொருள் இருந்தது, பொருள் அல்ல விலை மதிப்பற்ற ஒன்று இருந்தது. அதுதான் எங்கள் தலைவர். ஒரு பெரிய தலைவர், இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர், நாளை ரெண்டு மாதத்துக்குள்ளாக மேல் ரெண்டு மாதத்துக்கு பிறகு இந்த நாட்டை ஆள போகிற முதல்வர். அவர் தங்கி இருக்கிறார் என்ற ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் அவருடைய அறை உட்பட மற்ற எல்லாவற்றையும் ரயில் செய்ய பார்த்திருப்பது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டுமா? இதனால் திராவிட முன்னேற்ற கழகம் தோழர்கள் தூண்டு விட மாட்டார்கள், மேலும் உற்சாகத்தோடு பணியாற்றுவார்கள். என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா? ஆமா, பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ தற்போதைய தேர்தல் நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? இந்த ரயிலையும் தேர்தல் தொடர்புபடுத்தி பாக்குறீங்களா? ரயில் சேஃப்டியும் தேர்தல் நடவடிக்கையும் தொடர்புபடுத்தி பாக்குறீங்களா? மத்திய சரக்கார நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். திமுக தலைவர் அறையும் வந்து சோதனை செய்யப்பட்டிருக்கீங்க, அப்போ அவர் அந்த அறையில இருந்தாரா இல்ல அவர் போன பிற்பாடுதான் அந்த சோதனை நடந்துச்சா, இல்ல அவரை வந்து நேரடியா போய் ஐடி ஆபீசர் சந்திச்சு நாங்க சோதனை சொல்லி கேட்டிருந்தாங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். ஐயா, கடந்த பாராளுமன்ற தேர்தல உங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சோதனை நடத்தப்பட்டது, இப்போ சட்டமன்ற தேர்தல்ல வேலுவுடைய சொந்தமான இடங்கள்ல சோதனை நடத்தப்படுது, ரெண்டுமே வந்து ஒரே தொடர்புதானா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து அரசு எதிலும் வல்லவர் வேலு, அதனால தான் அவர் ஏவா வேலுன்னு நான் குறிப்பிட்டேன். ஏண்டா பல்லு வலியா? நீங்க அறிவு குழந்தனே. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. நான் நடிச்ச சினிமா படத்துக்கு தயாரிப்பாளரா உதயநிதி ஸ்டாலின் இருந்திருக்காரு, அவர்கிட்ட நான் காசு வாங்கியிருக்கேன்,
ஆனால் அது நேர்மையான காசு அந்த காசு நேர்மையா இருக்கறத அந்த புரட்டி புரட்டி பார்த்து வாங்கினவன் நான் பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா ஆமாங்க இந்த பந்தல்லாம் கொளுத்தி கூடாதுங்க அண்டமா ஆஹா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க அப்ப பெட்ரோமேக்ஸ் லைட் குடுக்குறது இல்ல கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லைட் குடுக்குறது இல்ல நான் யார் கூட தொடர்பு வச்சிட்டேன்னு நீ அந்த ஆளுட காசு வாங்கின இல்ல அப்ப நீயும் திருடன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அது வேற இது வேற அது வேற வாகி இது நாரவாகி நான் சொல்வது என்னவென்றால் நீங்க எவ்வளவு பூசினாலும் எங்க மேல கர பூசாது ஏன்னா நாங்க டெய்லி குளிக்கிறவங்க நேர்மைங்கிறது வந்து டெய்லி பழகணுங்க ஒரு வாட்டி வாங்கி வச்சா அப்பம் விட்டு பாட்டம் விட்டு சொத்து மாதிரி கூட இருக்காது அது நீங்க சுவிஸ் பேங்க்ல போட்டு வச்ச கள்ளப்பணம் மாதிரி அது அங்கேயே இருக்காது கண்டுபிடிக்கிற வரையிலும் வசனம் எழுத திரைக்கதை எழுத இருந்த ஆட்கள்லாம் காலம் ஆயிட்டாங்க மாறன் ஐயா எழுதுவாரு ஐயா கலைஞர் அவர்கள் வசனம் எழுதுவார் இப்ப வசனம் எழுதி கொடுக்க ஆள் இல்லை உங்களுக்கு தமிழ்ல கண்மணி அன்போட காதலன் அதனாலதான் வடநாட்டில் இருந்து ஒருத்தரை உங்கள் தேர்தல் லிப்டிக்காக கோடி பல நூறு கோடி கொடுத்து வரவழைச்சிருக்கீங்க அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம் பிறகு யார் அவசியப்படுவது கூப்பிடு அந்த ஆங்கிலத்துக்கு அர்த்தம் சொல்லுவவரை எலெக்ஷன் முடியட்டும் உங்களுக்கு எல்லாம் திரைக்கதைக்கான பாடம் எடுக்கிறேன் நான் முதல்ல கண்மணி சொன்ன இங்க பொன்மணி போட்டுக்க பொன்மணி உங்க வீட்டுல சௌக்கியமா நான் இங்க சௌக்கியம் குமாரமங்கல மருத்துவமனையை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மேம்படுத்தியது அரசினர் மோகன் குமாரமங்கல மருத்துவக் கல்லூரியை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவக் கல்லூரியாக மாற்றி தந்தது அவர் பேசின இங்கிலீஷ் எனக்கு புரியலையா அமெரிக்கா இங்கிலீஷ் என்னைக்குங்க நமக்கு புரிஞ்சிருக்கு இப்ப இங்கிலீஷ் படத்துக்கு போறோம் எல்லாரும் சிரிக்கும் போது நம்ம சிரிக்கிறது இல்லையா எல்லாரும் கை தட்டும் போது நம்ம கை தட்டுறது இல்லையா எல்லாரும் வெளியில் வரும்போது நம்ம வெளியில் வரது இல்லையா அது மாதிரி ஏதாவது டசு புசு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே நீங்க பேசின தமிழ் Corruption is one of the issues last time. So what are you telling people this time? You are going and saying, yes, we made a mistake, or how are you handling the corruption issue? Development only. Corruption is one of the issues last time. So what are you telling people this time? You are going and saying, yes, we made a mistake, or how are you handling the corruption issue? Development only. ₹5,000 மிக முக்கியமான அறிவிப்புகள் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்கள் குறை கேட்கும் முகாம்கள் நடத்தப்படும் டெக்னாலஜி எவ்வளவோ புதுசு புதுசா டெவலப் ஆயிருக்கு இப்ப போய் ஓடி வந்துகிட்டு இருக்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லுகிற அத்தனையும் பொய்யாகவே பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களாங்கிற கிராமத்துல கேள்விப்பட்டு இருக்கிறோம் ஏதாவது சுத்து இருக்கான்னு கேளுங்க அந்த மனுஷன்ட்ட சொந்தமா கார் இருக்கான்னு கேளுங்க அவர்கிட்ட ஜெயலலிதா செத்த பிறகு யார் வந்தது பன்னீர்செல்வம் முதலமைச்சரா வந்தார் அல்லது பொன்னையா வந்தாரா சசிகலா தானே வர முடியுது படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத
இந்தாண்டு வரைக்கும் வெள்ளமண்டியில வேலை பார்த்த எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு போட்டின்னா அது என்ன விதத்துல நியாயம்? யார் சார் வரே? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். வெள்ளமண்டியில வேலை பார்த்த எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு போட்டின்னா அது என்ன விதத்துல நியாயம்? உண்மை ரெண்டும் உண்மைதானே? என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு வெள்ளமண்டியில வேலை பார்த்த எடப்பாடி பழனிசாமி உங்ககிட்ட வாங்கின காசுக்கு எது விடுதலைக்கு எதிரானதோ நிறைய கலவைகள் தொடர்ந்து வருது. வாங்க பார்க்கலாம். ஆயிரம் நாடகம், ஆயிரம் வேஷங்கள், ஆயிரம் நாடகம், ஆயிரம் வேஷங்கள். சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஸ்டாலின் ஒரு அடையாளம், ஒரு உதாரணம் அப்படின்னு. பத்தாம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். என்ன ஏதோ பெருமைப்படுத்தி பேசிக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு அதை நினைச்சிட கூடாது. இந்த டக்காட்டி வேலை என்கிட்ட வச்சுக்காத. மேயர் பதவின்னு போட்டுருந்தேன், தலைவர் இடத்துல போய் கொண்டு போய் காண்பிச்சேன். தலைவர் அவர்கள் அதை அடிச்சு பதவியை மாத்தி பொறுப்புன்னு மாத்தினாரு. மாத்திட்டு சொன்னாரு, நீ பதவியாக நினைக்க கூடாது, பொறுப்பா நினைக்கணும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தொண்டர்கள் அங்க உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க உங்க பேரை எழுதிக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க, அட்டை கொடுப்பாங்க, வாங்கிக்கங்க. இந்த அட்டை வந்து, இந்த அக்னாலேஜ்மென்ட் அட்டை வந்து ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு என்ன ஏன் முக்கியம் நான் சொல்றேன்னா, முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த அட்டை முக்கிய காரணம் என்னன்னா, இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். Trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not the trouble. I'm the truth. I'm the truth. I'm the Titta vanda enak enna meete nertha enak enna na vaai thorakka maatta vaaye thorakka maatta Titta vanda enak enna meete nertha enak enna na vaai thorakka maatta vaaye thorakka maatta. அது அப்போ, இது இப்போ அப்படின்ற மாதிரி சிலர் மாத்தி மாத்தி யோசிச்சு மாத்தி மாத்தி பேசி வராங்க அப்படின்றத சொல்ல வருது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும்ல அவர் அன்னைக்கு என்ன பேசியிருந்தாரு, இன்னைக்கு என்ன பேசியிருந்தாரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஜனகணமனால திராவிடம்ங்கிற சொல் இருக்கிற வரையிலும் இது இருக்கும். இதற்கு அடுத்த கட்டம் செல்கிறேன். திராவிடன் என்பது இங்கே தமிழகம் தென்னகத்தோடு மட்டும் நின்றுவிட்டது என்று நினைப்பவர்களுக்கு கொஞ்சம் ஆர்கியாலஜி பற்றியும் ஆந்த்ரோபாலஜி பற்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு படித்து தெரிந்ததால் அல்ல, சொல்ல கேட்டதால் சொல்கிறேன். நாடு தழுவியது இந்த திராவிடம். இந்த செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள், ஒரு மாற்று அரசியல் வர வேண்டும். அது வந்தால் தான் உங்கள் வாழ்க்கையின் தரம் மாறும். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், உட்ட திறந்தா விட்ட காணும், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அம்மா அவர்களின் இயக்கம் என்பது நமது இயக்கம்தான். அம்மா அவர்களின் தொண்டர்கள் அனைவரும் இராணுவ கட்டுப்பாடு உரிய கட்டுப்பாடோடு செயல்படுகின்ற போர் வீரர்கள். உண்மையான அம்மாவின் ஆட்சியை, ஜாதிபத பேதமற்ற ஆட்சியை உருவாக்கிட நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும். நடுவுல கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்.
2017 ஆட்சிக்கு வந்துருவோம். ஒரு புதிய இளம் முதலமைச்சர் வரப்போகிறார். இது கனவு கனவு துறைமுருகன் கண்டாரா என்னன்னு தெரியாது, பகல் கனவா என்னன்னு எப்படி நடக்கும்? இந்த செல்வாக்கு சாதாரணமாக வராது. சேவையின் மூலமாக, ஊழியத்தின் மூலமாக, பணிகளின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட நற்பெயர் மக்களிடம் கிடைக்க முடியும். அப்படிப்பட்ட பெயரை பெற்றிருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அவரை உங்கள் முதலமைச்சராக நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை